நற்செய்தியின் அன்னை. கிரீஸ் நாட்டில் 1822 ஆண்டு தினோஸ் என்ற தீவில் பெலாஜியா என்ற அருட்சகோதரிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து தனது பெயரில் கட்டப்படவிருக்கும் ஆலயத்திற்கு தேவையான திருச்சுரூபம் எங்கு இருக்கிறது என்று தெரியப்படுத்தினார். இந்த தரிசனம் குறித்து குருவானவரிடம் அருட்சகோதரி எடுத்துரைக்க அன்னை குறிப்பிட்டு சொன்ன இடத்தில் திருச்சுரூபத்தை கண்டறிவதற்கான முயற்சிகளில் குருவானவர் மக்களை ஈடுபடுத்தினார். அம்முயற்சிகளின் பலனாக 1823 ஆண்டு ஜனவரி மாதம் 30 தேதியன்று கன்னிமரியாளுக்கு தேவதூதர் இறைவனின் செய்தியை வழங்குகின்ற பழங்கால திருச்சுரூபம் ஒன்று கண்டறியப்பட்டது. அந்த பகுதியில் நிலவுகின்ற மிக கடுமையான குளிர்கால பருவநிலையையும் பொருட்படுத்தாது இந்த அற்புதமான திருச்சுரூபம் வைப்பதற்காக கட்டப்பட்ட மாபெரும் மகிழ்ச்சியின் ஆலயத்திற்கு இந்த திருச்சுரூபம் கண்டறியப்பட்ட நிகழ்வை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். நற்செய்தியின் அன்னையே எங்களுக்காக